வணக்கம் வணக்கம், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மணி கரெக்டாக 5:30 ஆகுது, 5:30 ஆகுது. ஒய்ஃபு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டேன், வயிறு கொஞ்சம் பரவாயில்லன்னாங்க. என் பையன் நைட்டு டாடி சீக்கிரம் வந்துடும், இறா இருந்தால் கொஞ்சம் செஞ்சு வைக்க சொன்னான். எனக்கு இறனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதெல்லாம் உள்ளில் இருக்காது இல்லையா, அதுக்கோசம் இறா பிடிக்கும். ஃப்ரெண்டு கடைக்கு போனேன், ரமேஷ் மீன் கடை, கடை க்ளோஸ்டு. வேறு எங்கே, நம்ம 100 அடி ரோடு வேளச்சேரி, அங்கே தான் போய் பார்க்கணும். போகலாம் வாங்க, அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்பலாம் வாங்க மாட்டேன், ஒரு 100 ரூபா வாங்குவேன், பெருசெல்லாம் ஒன்றும் வாங்க மாட்டேன். ஓகேவா, வாங்க போகலாம். சரி, வண்டி ஓட்டு போகக்கூடாது இல்லையா. ரைட், இப்போ ஏரிக்கரைக்கிட்ட வந்துட்டு நான், ஏரிக்கரையில் 100 ஃபீட் ரோடு. இங்கே வந்து தெரில கடை தந்துருக்கா முடியிருக்கான்ட்டு, கிட்ட போய் பார்க்கலாம். ஓகேவா, கடை திறந்தா இருக்கு, யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம். நமஸ்தே பையா. இப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போகல, வீட்டுக்கு போனால் அடுத்து வரைகள் இருக்கும், இன்னும் குளத்தை இருட்டாகிடும் பாருங்கள். இந்த கிளைமேட் வர இன்றைக்கி குளிராக இருக்கு இல்லையா, அது பார்த்தோம். இங்கே இருக்கிட்ட பெரிய பெரிய யாராக இருக்கும், நான் சின்ன யாராவது கேட்டிருக்கேன் பையா, சின்ன யாராவது வாங்க. நல்லா இருக்குது. கிலோ எவ்வளோ இது? 350 ரூபா. நான் அவ்வளோலாம் வாங்க மாட்டேன், பையனுக்கு மட்டும்தானே. ஸோ 100 ரூபா கொடு, எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 100 ரூபா 350 ரூபான்னா 100 ரூபா 1/4 கிலோ இருக்கும். செஞ்சால் அவ்வளோ இவ்வளோ தான் வரும். நான் 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு செய்வேன், கொஞ்சோண்டு தான் வரும். இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கு என்ன ஒன்றும் தம்பிக்கு என்ன ஒன்றுலாம் கேட்கணும். கரெக்டாக இருக்கு பையன், 100 ரூபாக்கு தான் பையன். இங்கே பார்க்கலாம், 100 ரூபா எவ்வளோ பார்க்கலாம். என்ன பையன் ரேட்டு வரல, 100 ரூபாக்கு போதும், 100 ரூபா போட்டியா? அப்படியே எங்கே ரேட்டாக காமிக்க மாட்டேங்குதே இல்லை, 100 ரூபாக்கு அப்படியே காமி. எத்தனை எவ்வளோ இவ்வளோதாங்க, 100 ரூபாக்கு ஏறா. ரைட், ஓகே. க்ளீன் பண்ணிடுவான். ஆக்சுவலாக 102 ரூபா, க்ளீனிங்கு ஒரு 20 ரூபா, அவ்வளோதான். இந்த இறைச்சி எவ்வளோ வரும் தெரியலாம், ஒரு 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 கப்பு நிறைய வரும் செஞ்சால். ஆக்சுவலாக டக்கு டக்கு க்ளீன் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி க்ளீன் பண்ண வரேன். அதை ஹிந்தியில் பேசினே இருக்கார் அவர். பாருங்க, கிட்ட போய் காமிக்கிறவன்னா நம்ம ஏரியுடைய அழகாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, ஜூம் பண்ணுறேன், ஏரி மேலே மேகம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக ஏரிக்கு இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு, ஏரிக்கு இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா ஹோட்டல் சங்கீதா, குருநானக் காலேஜு, கிண்டி, இப்படியே போகிற வழி. இன்னும் கொஞ்சம் இருட்டாயிடும் பாருங்க. 100 ரூபா கொடுத்துருக்கேன், எவ்வளோ கொடுக்குறேன்னு, 400 ரூபா இருக்கேன். க்ளீனிங்க்கு 20 ரூபா. ஓகே, இன்னும் தரமா 10 ரூபா போதுமா? போதும்ல. ரைட், ஓகே. இனிமேல் தான் போய் செய்யணும் கடை கடைன்ட்டு. காலியாக இருக்குது பாருங்க கடை. பாய் போகலாம் வாங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு குயிக்காக கொஞ்சோண்டு தான் அவனை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே போகலாமா? பாடி வீட்டில் வந்தாச்சு. மணி என்னாச்சு பாருங்க, உள்டாக தெரியுதா? ஒரு நிமிஷம், 6:10 ஆயிடுச்சு. சப்பாடி மாடி இறா க்ளீன் பண்ணோம். ஓகே, எனக்கு வந்து இறாவை ரெண்டாக உடச்சி நடுவில் ஒரு கருப்பாக ஒன்று ஒன்று இல்லையா குடல், அது எடுத்துருவேன், அது எடுத்து தான் பண்ணோம். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். இது பண்ணிட்டு வரேன், எவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டேன், எவ்வளோ குடல் எடுத்து போட்டுருங்க பாருங்க, கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக. ஸோ இதை ஒரு 4 வாட்டி கழுவி பண்ணிக்கலாம், முதல்ல இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து இதை எடுத்துணும் சொல்லுவாங்க, இதுதான் கொஞ்சம் லேட்டாகிச்சு எனக்கு. போடு, எல்லாம் தள்ள வேண்டியது. போடு போடு போடு
இப்போ நல்லா கழுவி வந்துடலாம். இப்போ வந்து இற கழுவி எடுத்து வச்சிட்டேன். ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம், தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஒரு தக்காளி ஓகேவா. ஸோ ரெண்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய். இந்த ஐட்டம் தான் டக்குன்னு வச்சு இங்கே ஈஸியாக ஒரு இற தொக்கு. வந்தோடனே சாப்பாடு கழுவி வச்சுட்டேன் ஒரு குக்கரில். அப்பாங்க தம்பிக்கும் கஞ்சி மாதிரி கொஞ்சம் கலந்து அப்பா கொஞ்சம் தம்பி கொஞ்சம் கொடுத்துடலாம். வேறு எதனா கொடுத்தா லூஸ் மோஷன் ஆச்சுன்னா உங்கு. எனக்கு வந்து இறா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பட் மீன் நம்மளை சுத்தமாக செட் ஆகுது, நண்டு சாப்பிட தெரியாது. இறானாச்சும் சூப்பர் லொடுங்க லொடுங்கன்னு சாப்பிட்லாம், ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒய்ஃபை இன்னும் உடம்பு சரியாச்சுன்னா அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அவங்க இன்னும் வயிறு சரியாகனா சாப்பிட மாட்டாங்க. வெறும் கஞ்சி சோறு மட்டும் அவங்க சாப்பிட்டோம். அவன் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு ஒய்ஃப் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. பையன் கேட்டான், அதுக்கோசம் தான் செய்கிறோம் ஓகேவா. ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க கோயிலோட மந்திரம்லாம் கேட்டுருக்கு. ஸோ நல்லா வதங்கிட்டுருக்கு. சிவப்பு கலர்லாம் இருக்கு இல்லையா, இப்போது கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்க வேண்டியதான் போட்டுங்க. அதே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்க வேண்டியதான். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு விழுது நம்ம வீட்டை செய்கிறது நல்லது. ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஈக்குவல் ஒரு கால் கிலோ பூண்டுனா ஒரு 150 கிராம் இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு டப்பா வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்பப்போ தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடைக்கு வாங்கினா ஒரு மாதிரி புளிப்பாக வாசனை ஓடுது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, வதங்கியிருக்கு. இப்போ வந்து தக்காளி இதே நல்லா வதக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம், மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. மஞ்சள் நல்லா வதக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம இறா மீன் பண்ண இறாவ போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாதீங்க, அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அது அதிலே நல்லா இஞ்சி கொண்டு விழுது, அதுலேயும் நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகும். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அதுலேயே ட்ரை ஆகும். வேர்த்து போட்டுது. ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, இல்லாட்டி அரை ஸ்பூன் நல்லா கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம முளக்கத்தில் போகிறதில் போட்ட அப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் அதை போட்டு நல்லா பெட்டி எடுத்துட்டோம். செட்டிநாடு இறத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் அதெல்லாம் இப்போ சேர்த்து டைம் இல்லை, அது ரொம்ப சிம்பிளாக நம்மலாம் ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம். அது ஏன்னா கொஞ்சோண்டு தான் வரும், ஒரு சாப்பாடு ஒரு ரசம் ஒரு இறத்துக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இது இந்த இதுலேயே நம்ம தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அந்த தக்காளி வெங்காயம் அதில் இருக்க எண்ணெய் அதுலேயே அப்படியே வதக்க வேண்டிய, தண்ணியை ஊற்ற வேண்டாம். அந்த அதுலேருந்து வருது பாருங்கள் எண்ணெய், அந்த தக்காளிலேருந்து தண்ணி, வெங்காயத்துலேருந்து தண்ணி, அதே அப்படியே தண்ணி ஊற்றினா நாசனமாடல சாரி நல்லா இருக்காது. இதுலேயே நல்லா ஃப்ரை ஆகும் ஓகேவா. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணும், கொஞ்சோண்டு உப்பு, உப்பு மட்டும் எப்போவும் கம்மியாக போடுங்க, நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அவ்வளோதான். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க, சிம்மில் வச்சுட்டு சாப்பாடு ஆகிடுச்சு நல்லா. அதாவது கடாய் நல்லா கீழே ஒட்ட வரைக்கும் சிம்மிலே நல்லா ஃப்ரீ ஆகும். இது இறாலாம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடும் அவ்வளோதான். இது இப்போ இருக்கு இல்லையா நல்லா இப்படி பண்ணால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி 6 வரைக்கும் நல்லா ஃப்ரீ ஆகும். சிம் மீடியம் கூட கிடையாது, மீடியம் தான் வச்சுருக்கேன். அந்த மீடியத்தில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆகட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். சாப்பாடு ஆகிடுச்சு, நீட்டாக இறா ஆகிடுச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள், ரொம்ப இல்லைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் பிரிஞ்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கலாம். எப்படி இறக்கலாம்,
கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படி தூவிடும். தூவிட்டு ஒரு பேரட்டு 100 ரூபாய் அளவில் தான் வரும். ஸோ அதே கடையில் வந்து அடி பிடிக்குதுங்களா, அது பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கிற ரொம்ப அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ இதை வந்து சாப்பாடு போட்டு பிசைய சாப்பிடுங்க. ஸோ இப்போ சின்ன ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஓகேவா, சூப்பராக இருக்குங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா இவ்வளோதான் மொத்தம். இங்கே பாருங்க, இறாத்துக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சாப்பாடில் பேச சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா? ரைட், சாப்பிடலாம். பேத்து விருத்து போச்சு, இங்கே பாருங்க. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவாங்க, ரெண்டு பீஸ் எடுத்துங்க. உப்பு, மிளகாத்தூள், காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு சாப்பாடுக்கு ஒரு ரசம் இறாத்து முடியலை. ஒரு போட்டு எடுத்துருந்தேன். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன் பாருங்க. அப்பாவுக்கும் தம்பிக்கும், அப்பாவுக்கு தம்பிக்கு பால் கஞ்சி. ஏன்னா அவங்க நான் இதெல்லாம் தந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் இருக்கும் அவங்களுக்கு, அது கோசம் தான். ஓகேவா, ஓகே எடுத்தாச்சு. தம்பிது வந்து துணியெல்லாம் துவச்சி மடிச்சு வச்சிருக்கேன். எத்தனை போனோம் அம்மா, நல்லா இருக்கீங்களா? மசாலோடையா நல்லா இருக்கியாம்மா? உங்க புடவை நல்லா இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க நேத்து. சூப்பர்மா. ஸோ மசாலோட சூடாக போடுறாங்க, அப்பாவுக்கு வாங்கி போகலாம். அப்படியே ஃபுல்லாக கரண்ட் இல்லை, சுத்தமாக கரண்ட் இல்லை. இன்வெர்டர் இருக்கிறதால ஒரு டியூப்லெட்டு ஒரு ஃபேன் எப்போ சுற்றின்னு இருக்கும். இவ்வளோ லிட்டாக இருக்குது பாருங்கள். உட்காந்துருக்காரு எங்கள் அப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. சூரிய வணக்கம் பாலு, எப்போ வந்த ஊர்லேருந்து? வரப்போ கண்ணு பிடிச்சி எப்போ போச்சு கரண்ட்டு? செம்ம சூடு இல்லை, அப்படியே கடையில் எண்ணெய் இந்த அப்படியே எடுத்துட்டு வந்தாச்சு. எம்மாடி வட சூடாக இருக்கு பாரு, சாப்பிடு சாப்பிடு. சூடாக இருக்கா? சூரிய தரலாமா? சூரிய நாலு நாள் கழிச்சு கொஞ்சம் காரம் சாப்பிடுந்தா பாவம், வாய் செத்து போய் கிடக்கும். இந்தா சூரி, சூடா இருக்கா பாரு, கை தொட்டு பாரு. சூடா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கும்முன்னு இருக்கா பாவம். வடை கும்மு, வடை என்ன வடை? என்ன வடை? மச்சால் வடை. அது வராது. மசால் மசால் மச்சா பாஞ்சா வடை. பாஞ்சா வடையா? சூடா இருக்குல்ல, ரொம்ப நாள் கழிச்சு சூரிய வடை சாப்பிட்றான். சாப்பிடணும், என்னாலும் கவலை இல்லை, தைரியமா சாப்பிடு. வேணாம் வேணாம், நீ கஞ்சியா சாப்பிடு. தோசை சாம்பார்லாம் ஹோட்டல் தான், கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வேணாம், ஹோட்டலே வேணாம். வீடெல்லாம் ஃபுல்லா ஆயிப்போங்க, இங்க இருந்து அச்சா ஃபுல்லா ஆயிப்போம். இம்மனுக்கு போது போது நினைச்சு பல்லு பாட்டி என்ன பாட்டி என்னது உப்பு போட்டு சூடு தண்ணி ஊத்தி நல்லா குழைச்சிட்டு கடைசியில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் பால் ஊற்றி நல்லா குழைச்சிட்டு நான் பண்ற கஞ்சி கூட பாரு நல்லா இருக்குன்றது. நல்லா இருக்கு சொல்லு பாரு, நிஜமாவே சூப்பரா இருக்கு சார். முடிஞ்சு சொல்லு, முடிஞ்சு காமிச்சு சொல்லு. நிஜமாவே சூப்பரா இருக்குது மேடம், சாரி பிரதர் அண்ட் சிஸ்டர். பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்துட்டாங்க, செக் போஸ்ட்டுக்கு அவங்க கூட்டு வரணும். அவங்களுக்கு சாயங்காலம் ரெண்டு வாட்டி லூஸ் மோஷன் ஆச்சான். ஸோ நைட் அவங்களுக்கு வேறு கஞ்சி மட்டும் கேட்டாங்க. ஸோ நானும் பையனும் தான் இறா சாப்பிடணும். பாவம் அவங்களால முடியல, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இறனா. என்ன பண்ணுறது, நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன், அங்கே பாருங்க மூஞ்சி முட்டான். சூரிய காணுமே, சூரிய சூரிய ஆளை காணும், ஆளை காணும், ஆளை காணும். ஏய் ஆ சவுண்டு மட்டும் கேட்குது. சரி எடுத்து மண்டு போ.
அவங்க கூட சண்டை போடுறியா? சரி சரி, இன்னும் நாளை பார்க்கலாம் சொல்லு. நாளை அடிக்காத அடிக்காத வலிக்கும் அவங்களுக்கு. வா நாளை நாளை பார்க்கலாம் சொல்லு. நாளை காலைல பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பலே உடம்பு திரும்ப இப்போ லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணால் ஒரு 95% ஃபீல் ஆகிட்டான். இப்போ தெம்பாயிட்டான். இவன் தெம்பா இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கான், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ரெடி அதே மண்டையிலே ஓடிட்டு இருக்கும். பொழுதாகி போனதே இன்னும் தூக்கமா, சொல்லாமல் போனது தாயே நியாயமா, உயிர் தந்த தேவிக்கு உயிர் இல்லையோ, பசித்தவன் கேட்கிறேன் பால் சோறு எங்கே, அன்னம் போட்ட என் தாயே உனக்கு அரிசி போட வந்தே, என்னை நானே ஆராரிரோ பாடியதாலோ தூங்கி போனதாரோ, யாரோ யாரோ என் தெய்வமே இது போய் தூக்கமா நான் தூங்கவே. குட் நைட். பசங்க விளையாடி சண்டை போடுறாங்க. ஓகே குட் நைட் பாரு. குட் நைட் போய் பண்ணாங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். குட் நைட். ரைட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே செக் பஸ் வந்தாச்சு, வந்துட்டு இருக்கேன் நாங்கள், அதை வெயிட் பண்ணிட்டுறேன். முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும், இறை போட்டு உன்னை மறைத்தாலே போதும், ஒரு முறையேனும் ரெண்டு மூணு மூணு முறை போயிடுச்சா வந்துட்டாங்க, ரொம்ப டல்லாக இருக்காங்க இல்லை, தொண்டை தண்ணி வட்டி போகிறான் அந்த லூஸ் மிஷா அந்த மாதிரி தானே போல வந்துட்டீங்க. ஓகே குட் நைட் சொல்லிச்சு, பாவம் காலம் முடியல. நைட்டு கஞ்சி தான் எங்களுக்கு, வெறும் கஞ்சி. நம்மளும் எனக்கு பையனுக்கும் வேற லெவல் போலாமா? குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே இந்த கோயிலில் விசேஷம், அதான் ஜெகஜகன் போலாமா?